அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் அது என்ன அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு அம்சங்களையும் அந்த ஆலயத்துடைய வரலாறு பின்னணி கதையையும் பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வீவோஸ் வீடியோக்குள்ள போகலாம் முதலில் அகஸ்தீஸ்வரர் ஆலயம் எங்கு அமைந்திருக்கு என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் என்ற ஊரில் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தின் மூலவருடைய திருநாமம் அகஸ்தீஸ்வரர் அம்மனுடைய திருநாமம் என்ன அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி மேலும் இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக வன்னி மரம் இருக்கு அதை தொடர்ந்து தல தீர்த்தமாக அக்னி மற்றும் கண்வ தீர்த்தம் இருக்குது இதையடுத்து இந்த ஆலயத்தின் தல சிறப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிவன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவராம் இவர் மேற்கு பார்த்தும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கிழக்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறாங்க இங்கு அகத்தியர் பிரதிஷ்டை செய்ததால இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அகஸ்தீஸ்வரர் என பெயர் வந்திருக்கு மேலும் இந்த கோயிலானது சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது இருநூற்றி எழுபத்தி ஆறாவது தேவார தலமாக இருக்கு இதையடுத்து இந்த ஆலயத்தின் தல வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இன்று சிற்றூராக காட்சி கொடுக்கும் இந்த கிளியனூர் கிபி ஆறு மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் சிறப்புற்ற ஒரு ஊராக இருந்திருக்கு இதை கல்வெட்டுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் கிள்ளி என்பது பழங்கால சோழர்களின் பொதுப்பெயராக பெயராக இருந்திருக்கு எடுத்துக்காட்டாக நெடுங்கில்லி கிள்ளி முதலிய சோழ மன்னர் பெயர்கள் இந்த பழைய சங்க பாடல்களில் காணப்பட்டிருக்கு சோழர் காலத்தில் தோன்றிய இந்த கிள்ளியநல்லூர் என்ற ஊர் பெயர் நாளடைவில் கிளியனூர் என்று மறிவி இருக்கலாம் என்று நம்பப்படுது மேலும் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான மூர்த்தி நாயனார் இந்த காலத்தில் இந்த ஊர் திருக்கிள்ளியனூர் என்று வழங்கி வந்துள்ளதை இவர் பாடி அருளிய தேவார திருப்பதிகம் மூலம் அறிய முடியலாம் மேலும் திருஞான சம்பந்தர் காலத்தில் இந்த கோயிலானது செங்கற்கோயிலாக கோயிலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதான் அதை தொடர்ந்து இந்த திருக்கோயில் இடைக்காலத்து சோழ நாட்டை ஆண்ட மன்னர்கள் காலத்தில் கற்கோயிலாக கட்டப்பட்டிருக்கு இப்போதும் இந்த கோயிலானது கற்கோயிலாக பாதுகாக்கப்பட்டு வருது மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அகத்திய முனிவருக்கு அருள்பாலித்தவர் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ராகு மற்றும் கேது என்ற கிரகங்களுக்கும் அருள்பாலித்திருக்காரு இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை காலவ மகரிஷி என்ற ஒருவர் இருந்திருக்காரு அவருக்கு இரு பெண் குழந்தைகள் இருந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு மிகவும் தீராத ஒரு கொடிய நோய் வந்திருக்கு அந்த நோய் நீங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பல ஆண்டுகள் வழிபாடு செய்தாராம் அதன் பிறகு சிவனுடைய திருவருளார் அவருடைய குழந்தைகளின் நோய் நீங்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுகபிரம்ம மகரிஷி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு தன்னுடைய வயிற்றுவலி நோய் நீங்க பெற்றாரா மேலும் திருஞான சம்பந்தர் அவர் பாடிய தேவாரத் திருப்பதிகத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமானின் திருவடிகளை வழிபடும் அடியவர்களுடைய அனைத்து பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு புகழுடன் வாழ்வார்கள் என்று பாடியிருக்காரு கொடியவர் நெஞ்சில் ஒருபோதும் தங்காத இறைவன் அடியவர் துயரை போக்கி அவர் வேண்டியதை அருள்பவன் மேலும் அடியவர்கள் இந்த உலகில் மறுபிறப்பு எடுத்தாலும் கூட அவர்களுக்கு முழு செல்வத்துடன் நல்வாழ்வு அளிப்பவர் என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தேவார பதிகத்தை ஓதுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொடுமைகளில் இருந்தும் விடுபட்டும் ஒரு குறையும் இல்லாது நல்வாழ்வு வாழ்வாராம் மேலும் இந்த ஆலயமானது மதுரை கொண்ட வர்மனாகிய முதல் பராந்தகன் காலத்திலேயே கருங்கல் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு அதற்கு சான்றாக இந்த மன்னனுடைய பத்தாம் ஆண்டு கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த ஊர் ஒய்மா நாட்டு பிரம்மதேயமான கிளியனூர் எனவும் இங்கிருக்கக்கூடிய திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பெருமான் திரு அக்னீஸ்வரம் உடையவர் எனவும் கல்வெட்டில் காணப்படுது மேலும் கல்வெட்டுகளில் பராந்தகனுடைய ஆட்சியில் கிராம நிர்வாக அதிகாரி ஒருவர் அமாவாசை மற்றும் மாத தினங்களில் சிறப்பான நிவேதனங்களுக்கு மானியம் வழங்கியதாக செய்தி இருக்கு அதை தொடர்ந்து முதலாம் குலோத்துங்கன் ஆட்சியில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையின் மேற்கு புறம் வெளி சுற்றில் பிச்சாண்டவருக்காக பூஜைக்கு மானியம் வழங்கியுள்ள செய்தியும் கல்வெட்டில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோயிலில் நந்தாவிளக்கு தொடர்ச்சியாக எரியவிட மானியமும் கோயில் பூஜைகள் தினந்தோறும் நடக்கவும் கோயிலில் திருப்பணிக்கும் பல மானியங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பல மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த நன்மக்கள் பலரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட செய்திகள் கல்வெட்டில் மூலம் தெரிய வருது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கோயிலில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் அடியவர்களுக்கு அருள்பாலித்து வராரு மேலும் இந்த கோயிலை போற்றி பாதுகாப்பதும் கோயில் வழிபாட்டை நாளும் தவறாமல் கடமையாக கொண்டு வாழ்வதும் மக்களுடைய கடமையாக இருக்கு இதையடுத்து இந்த ஆலயத்தை பற்றிய பல கல்வெட்டு செய்திகள் ஆதாரமாக இருக்கு அதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் தென்புற கருவறை சுவர் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா மன்னனுடைய பெயர் சிதைவடைந்து இருக்குதான் மேலும் ஆலயத்தில் தெற்கு வடகிழக்கு சுவர் கல்வெட்டில் என்ன இருக்கு அப்படின்னா ராசேந்திர சோழன் கல்வெட்டு முழுமை இல்லை பதிமூன்றாம் ஆட்சியாண்டு கிளியனூர் என்ற கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம் இடம்பெற்றிருக்கு மேலும் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஒய்மா நாட்டு பிரம்மதேயத்தில் இந்த ஊர் இருக்கிறதா இதைத் தொடர்ந்து ஆலயத்தின் கிழக்கு சுவர் கல்வெட்டில் என்ன இருக்கு அப்படின்னா பரகேசரி பத்தாம் ஆட்சி ஆண்டு ஆறுங்கலத்தை சேர்ந்த தீயன் மற்றும் சாத்தன் என இரண்டு பராசரன் என்பவன் அக்னீஸ்வரமுடையவர் கோயிலுக்கு அமாவாசை மற்றும் சங்கராந்தி நாட்களில் வழிபாட்டுக்கு உதவியிருக்காரு மேலும் ராசேந்திரன் மூன்றாம் ஆட்சி ஆண்டில் பிராமண பெண் ஒருவள் விலக்கு வைத்ததற்காக தொன்னூறு ஆடுகளை பரிசாக கொடுத்திருக்கானா இது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டும் சேதமடைந்து இருக்குதான் தொடர்ந்து ஆலயத்தின் வடபுற சுவர் கல்வெட்டில் என்ன இருக்கு அப்படின்னா விக்ரம சோழ தேவன் பத்தாம் ஆட்சி கல்வெட்டு முழுமை பெறாமல் இருக்குதான் இதைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன் மண்டபம் வடகிழக்கு கல்வெட்டில் என்ன இருக்கு அப்படின்னா ராஜாதிராஜன் இருபத்தி எட்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தர் என்று தொடங்குதான் மேலும் கேரளாந்தக சதுர்வேதி மங்கள ஊரவர் பெருமானுக்கு திருவமுது நிலம் விற்ற விபரம் தெரிகிறது மேலும் ராஜாதி ராஜன் இருபத்தி ஒன்பதாம் ஆட்சி ஆண்டு வேறொரு நிலம் கோயில் திருவமுதுக்காக விற்ற விபரமும் தெரிகிறது இதையடுத்து இந்த ஆலயத்தின் பிரார்த்தனைகள் மற்றும் நேர்த்தி கடன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தின் பிரார்த்தனைகள் என்னென்ன அப்படின்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்திக்கலாம் மேலும் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து அதை சாப்பிட்டு வர விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை இதையடுத்து நேர்த்தி கடன்கள் என்னென்ன அப்படின்னா பிரார்த்தனை முடிந்தவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் இதையடுத்து இந்த ஆலயத்தின் திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னா ஆண்டுதோறும் வரக்கூடிய மகா சிவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் மற்றும் மார்கழி திருவாதிரை இந்த திருவிழாக்கள் இந்த கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது என்ன விவோஸ் இந்த வீடியோவில் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்பு அம்சங்களைப் பற்றியும் வரலாறு பற்றியும் விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க விவோஸ் தேங்க்யூ